கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் விஜயோட சேர்ந்து பணியாற்றிய படம் புலி. எங்கே உங்களை நினைவில் வச்சுருந்து அந்த படத்துக்கு உங்களை அழைச்சார்? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து துப்பாக்கியில் ஒரு சாங் பண்ணேன் சார், வெண்ணிலவுன்னு ஒரு சாங் பண்ணேன். அது ஆக்சுவலாக வந்து முருகதாஸ் சார் சொன்னாங்க, அப்புறம் சந்தோஷம் சார் ஒரு டேட் ப்ராப்ளம் இருக்கு வந்து பண்ணுங்கன்னு, அப்புறம் தானு சார் சொன்னாங்க. சார் விஜய் சாருக்கும் போது நட்டியை வரட்டும் நண்பர் தானே அப்படின்னு சொல்லி போனோம். அந்த ஒரு சாங்கை ஷூட் பண்ணி கொடுத்தேன். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு படம் சேர்ந்து பண்ணோம் நட்டி நம்ம கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஹிந்திக்கு போயிட்டேன். ஹிந்திக்கு போய்ட்டு இந்த ஹிந்தி துப்பாக்கி சாரி ஹிந்தி துப்பாக்கி நான் ஃபுல் படம் நான் தான் பண்ணேன் சினிமாட்டோகிராஃபி. அதை பண்ணி முடிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் சொன்னார், அதுக்கு முன்னே ஆக்சுவலாக ஜில்லான்னு ஒரு படம் பண்ணார் சார், அந்த படம் எனக்கு தான் வந்தது. ஆனால் அந்த டைமில் நான் வேறு வேறு படங்கள் கமிட்மெண்ட்டில் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இப்போ என்னாச்சு, என்னோடய ஷெட்யூல் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் இந்த புலி இதும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. சரி இப்போ இதுக்கப்புறம் இந்த படம் அந்த அப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த படம் அப்போ தான் இந்த ஒரு வருஷம் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, வந்து பண்ணுங்க இந்த படத்தை. சரி வரேன் சார் அப்படின்னு. அப்புறம் அந்த கதையை கேட்டேன், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். என்னென்னா அந்த கதை வந்து ஆக்சுவலாக குழந்தைகள் ரசிகர்க்கு அவர் படமே பண்ணலை சார். இப்போ அவருக்கு விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு பெரியவங்க மிடில் ஏஜ் இவங்களோ ரசிகர்கள் இருந்தாலும் இந்த 8 வயசுலேருந்து 13-14 வயசு இருக்க பசங்க இருக்காங்க, ரொம்ப பெரிய ரசிகர்கள் சார். அந்த குரூப் ரொம்ப அவர் ஜாஸ்தி. அவர் வந்து சொல்லியே சொன்னார், அது இந்த குழந்தைகள் ரசிகர்களுக்காக நான் ஒரு நல்ல படமே பண்ணலைங்க, நான் எப்போவுமே ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு படம் சார் இது, எனக்கு இது நல்லா வரும். ஏன்னா அதில் பேசுகிற ஆமை, பேசுகிற தவளை, பேசுகிற காக்கா இதெல்லாம் இருக்குது, நம்ம பண்ணலாம். கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிருந்து சார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அப்ரோச்சில் தான் அந்த படமும் பண்ணோம், எல்லாருமே அப்படி தான் பண்ணோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு பப்ளிசிட்டி ஒன்று வந்துச்சு, பெருசாக ஆக்ஷன் படம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. பட் அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது லில்லி புட்டு அப்புறம் ரியல் மனிதர்கள் அப்புறம் இந்த பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பழைய காமிக்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம மனசில் ஒரு நில மனநிலை இருக்குல்ல சார், அந்த ஃபீலோடு தான் சார் அந்த படம் ஒரு படம். யூத் படத்துக்கு அப்புறம் புலி படத்தில் தான் நீங்கள் விஜயோடு இணைந்து பணியாற்றினீங்க. விஜயனுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் சார், எந்த மாற்றமும் கிடையாது சார். அவருடைய இந்த வளர்ச்சி வந்து அவருடைய பர்ஃபார்ம் அவருடைய ஒர்க்கு தான் சார். அவருடைய முயற்சியும் அவரோட உழைப்பும் இதுதான் சார் அவருடைய ஒர்க்கு. இப்போ நான் மாஸ்டர் படம் பார்த்தேன், ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸை விட இவர் தான் எங்கே இருக்காரு. ஏன்னா அவ்வளோ தன்னை மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் அந்த பேர் பாடியில் ஷர்ட் கேட்டு இன்றைக்கும் வந்து அப்படி ராக் மாதிரி ஃபிட்டாக இருக்காரு. ஸோ நான் யூத் படத்தில் எப்படி பார்த்தனோ அதை விட அழகாக இருக்காரு. வயசாக வயசாக அழகாகிட்டு இருக்க ஒரே மனிதர் வந்து விஜய் தான். அவருடைய வெற்றிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? பெரிய உழைப்பு சார், மிக மிக மிகப்பெரிய அமைதி, அதே நேரத்தில் வந்து டவுன் டு அர்த். அதாவது வந்து எந்த விஷயத்தையும் போய் பேசலாம், அப்ரோச் பண்ணலாம், அந்த பொறுமையாக கேட்டு அது அது அந்த பொறுமை ஒரு 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 அவர்கிட்ட ஒரு ஒரு பொறுமை இருக்குல்ல சார், அது ஒரு மிக முக்கியமான காரணம். அது தன்னை உழைக்கிறது. அதே மாதிரி இல் இல் சாட்டிஸ்ஃபை இஸ் ஃபேன்ஸ் வந்து ஒரு இல் கோ டு த லெவல் டு சாட்டிஸ்ஃபை தம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அது புலி படத்தை இயக்குனீங்க, எப்படி வந்து அந்த வாய்ப்பு? அது நான் சார்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி விஜய் சார்கிட்ட நான் இந்த மாதிரி எந்த காலகட்டத்தில் அது கரெக்டாக 1 இயர் புலி படத்துக்கு 1 இயர் நான் இது முடித்த பிறகு, இது முடிக்கும் போதே உருக்கண்டியும் முடிக்கும் போதே பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு எனக்கு வந்து பாதாள பைரவி, வேதாள உலகம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த புலி. ஸோ அதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே தேவையானது எல்லாமே கரெக்டாக இருக்கும். சாங் பிளேஸ்மெண்ட்டு எவ்ரி திங், ஏன்னா அந்த கதைக்கு அவ்வளோ முழுமை தேவைப்படும். ஸோ அதை வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு விஜய் சாருக்கு கதை கேட்டவொடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய பேட்டர்னில் இது ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் வந்து அவர் எடுத்தோடனே பேசும்போதும் எனக்கு கிட்ஸ் ஓரியன்டாகவும் இது பலமாக இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அண்டு அது வந்து மற்றபடி அது ஒரு பெரிய ஒரு செட்டப். அது ஆர்ட் டைரக்ஷன் அதில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்டு சிஜி ஒர்க்கு முத்துராஜ் தான் ஆர்ட் டைரக்டர்.
அண்டு நிறைய டீட்டெயிலிங் தேவைப்பட்டது, 3D மாடலிங் அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்டிஸ்டாகவும் அது காஸ்டிங் வந்து பெருசு, ஸ்ரீதேவி சுதீப் அது எல்லாமே ஒரு ஒரு பெரிய செட்டப்பாக நம்பர் ஆஃப் டேஸ் பெருசாக ஷூட் பண்ணல, பட் நிறைய ப்ரீ ஒர்க் நிறையா இருந்தது. ஒரு மாதிரி அது டோட்டலாக ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் விஜய், அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி சொல்கிறது, இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் கூட பணியாற்றியது தான். ஏன்னா ஒரு ரொம்ப டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட், கதைக்காக அந்த நமக்கு எப்போ ஷூட்டிங் தொடங்குதோ அப்போருந்து முடிகிற வரைக்கும் கதை சம்மந்தமாக மட்டுமே யோசிச்சுட்ருப்பார். அந்த கதை சம்மந்தமாக மட்டுமே சம்டைம்ஸ் நமக்கு ஈக்குவலாக, இப்போ யூஸ்வலி ஒரு கதைன்னு வரும்போது ஒரு டைரக்டர் தான் அதிகபட்சமாக முன்னால் வந்து ஒரு 6 மாதம், முடிஞ்ச பிறகு போஸ்ட்டில் ஒரு 6 மாதம், இவ்வளவு நாள் நீடையில் வாழ வேண்டிய. ஆனால் நமக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள், நம்ம எடுக்கிற சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுவார், இதெல்லாம் வந்து இப்படி இருக்கலாம், அதாவது என் நேரமும் அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருப்பார். அண்ட் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவோம் அப்படின்றது மைண்ட் செட் ஆகிட்டா அதை என்ன கஷ்டம் வந்தாலும் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த இது இதை நம்ம கமிட் பண்ணிட்டோம், இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. லொக்கேஷன் ஷிஃப்டிங் ஆகட்டும், நிறைய இடங்களில் அதை பார்க்க முடியும். அண்ட் எனக்கு அவருடைய இன்னொரு பெரிய இது ப்ளஸ் என்னென்னா, அசாத்தியமான ஹியூமர் சென்ஸ், பயங்கரமான ஹியூமர் சென்ஸ். ஆக்சுவலி ஒரு ஒரு ஃபுல் ஸ்விங் ஹியூமர் சப்ஜெக்டுக்கு மிக பிரமாதமாக தவறு படங்களில் வந்து தெரிக்கிற மாதிரி தானே. இல்லை அது வந்து என்னென்னா, ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது அதுக்குண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் பொதுவாக ஏன்னா இன்றைக்கி சிச்சுவேஷனில் அதை தாண்டிலாம் நம்ம யோசிக்க முடியாது, பட் தில்லுமுள்ளு மாதிரியான ஒரு அவுட் அண்ட் அவுட் சப்ஜெக்டை வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு சூழ்நிலையில் சாத்தியம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நகைச்சுவை வந்து ரஜினிகாந்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ஷூட்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப. ஸோ இதெல்லாம் பெரிய ப்ளஸ். எங்களுக்கு அது ஷூட்டிங் டயத்துலேயும் அவருடைய கோஆப்ரேஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா கேரவனுக்கு போக மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெடிக்கேஷனாக ஆன் டைமில். நான் வந்து மனோரமாச்சிகிட்டையும் நாகேஷ்கிட்டையும் என்ன பர்ஃபெக்ஷன் பார்த்தனோ அது அவர்கிட்டையும் இருக்கும். என்ன டைம் என்ன வேணாலும் சொல்லியும், அந்த ஃபஸ்ட் டைமில் நீங்கள் கேட்ட டயத்தில் அங்கே இருப்பார். அவர் வந்த பிறகு தான் நமக்கு இங்கே கேமரா கேமராலாம் டிலே ஆகிட்ருக்கோம், ஐயோ அப்படின்னு அடித்து பிடிச்சி வேலை பார்ப்போம். பட் வெரி நைஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.